Ashwin, career guidance expert. Tamil Nadu government has announced that 11 new medical colleges admission would start from this academic year, that means 2020-2021. Through this, 1650 seats would be increased very soon. All India quota ku vandu 15% of seats vandu poirum. Remaining 85% of seats in Tamil Nadu government colleges vandu nammaloada Tamil Nadu students ku mattume dhaan kudukapadudhu. Indha seat matrix enna abdingiradha dhaan paaka porom, college wise paaka porom. So first college porathu varaikum paathina Madras Medical College. இது வந்து 250 சாங்ஷன் இன்டேக் கூட 37 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும் 213 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு இருக்கு. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 250 சீட்ஸ் வந்து இருக்கு. ஓவரால் 38 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டால போச்சுன்னா 212 சீட்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் கோட்டால வரும். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 150 சீட்ஸ் இருக்கு, 22 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா, 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டா. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை 150 சீட்ஸ் இருக்கு, 23 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டால போயிடும், 127 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டால இருக்கும். மதுரை மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 250 இன்டேக், 37 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா அண்ட் 213 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டா. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 250 சீட்ஸ் இருக்கு, 38 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா, 212 சீட்ஸ் வந்து கோட்டா. மதுரை மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 250 சீட்ஸ் அவைலபிள், 37 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும், 213 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவில் வரும். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்ஸ் டோட்டல், 22 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா, 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டா. கேஏபி விஸ்வநாதம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி 150 சீட்ஸ் இருக்கு, 23 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் போயிடும், 127 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவில் இருக்கு. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் 100 சீட்ஸ் இருக்கு, 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா, 85 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டா. கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம் 100 சீட்ஸ் ஆர் அவைலபிள், அவுட் ஆஃப் தட் 15 சீட்ஸ் ஆர் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் 85 சீட்ஸ் ஃபார் ஸ்டேட் கோட்டா. தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் 150 சீட்ஸ், 22 சீட்ஸ் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் 128 சீட்ஸ் ஃபார் ஸ்டேட் கோட்டா. கவர்மெண்ட் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் 150, இந்த வருஷம் 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, போன வருஷம் 100 தான் இருந்தது. ஸோ 23 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாலையும், 127 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாலையும் இருக்கும். அது இல்லாமல் கவர்மெண்ட் வெல்லோர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 100 சீட்ஸ், 15 சீட்ஸ் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, 85 சீட்ஸ் ஃபார் தமிழ்நாடு கோட்டா. கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் 100 சீட்ஸ் இருக்கு, 15 ஆல் இண்டியா கோட்டா, 85 ஸ்டேட் கோட்டா. கவர்மெண்ட் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் இருக்கு, 15 ஆல் இண்டியா கோட்டா அண்ட் 85 ஸ்டேட் கோட்டா. இது இல்லாமல் விழுப்புரம், திருவாரூர், சிவகங்கை, திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், ஓமந்தூரார் எஸ்டேட் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி, எல்லாத்துலேயுமே தலா 100 சீட்ஸ், இதில் 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும், 85 சீட்ஸ் வந்து நம்மளோட ஸ்டேட் கோட்டாவில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் 150 சீட்ஸ் ஆர் அவைலபிள், 22 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும், 128 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கும் இருக்கும். இதில் கடைசி கல்லூரி, அதாவது முன்னாள் பழமையான கல்லூரிகள், அதாவது இந்த வருடம் 11 காலேஜஸ் ஆட் பண்ணுறதை தவிர்த்து 23 டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸில், கவர்மெண்டோட மெடிக்கல் காலேஜஸில் இஎஸ்ஐசி கோயம்புத்தூர், இது வந்து இஎஸ்ஐயோட ஒரு ஹாஸ்பிட்டல் தான், பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டரில் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐசி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், இதுக்கு வந்து 100 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. பட் இதுல மட்டும் சின்ன விஷயம் என்னன்னா, ஆல் இண்டியா கோட்டாக்கு 15 சீட்ஸ் போயிடும், 20 சீட்ஸ் வந்து இஎஸ்ஐ எந்த குடும்பதாரர்களுக்கு மட்டும் தனியாக நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்றப்போ இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஆல் இண்டியா கோட்டால நீங்க அப்ளை பண்ணும், அந்த ஒன்லி ஃபார் இஎஸ்ஐ ஃபேமிலிஸுக்கு மட்டும் 20 சீட் வந்து அதுக்கு தனியாக ஒதுக்கிடுவாங்க. ஸோ 15 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா போயிடும், 20 சீட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ கொடுத்துரும், ரிமைனிங் இருக்கிற 65 சீட்ஸ் மட்டும்தான் வந்து நம்மளோட ஸ்டேட் கோட்டாவில் இருக்கும் இந்த கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கரூர் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்ஸ் ஆர் அவைலபிள், 22 சீட்ஸ் ஆர் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ரிமைனிங் 128 சீட்ஸ் ஃபார் ஸ்டேட் கோட்டா. இது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு ஒரு ரொம்ப ஒண்டர்ஃபுல் நியூஸாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷமே 11 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் சார் சொல்லியிருக்கிறாங்க.
எல்லா கல்லூரிகளிலுமே இந்த 11 கல்லூரிகளிலுமே 150 இன்டேக் வந்திருக்கு. இது ஒவ்வொரு கல்லூரிகளிலும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு 22 அல்லது 23 சீட்ஸ் போயிடும். நம்மளோட ஸ்டேட் கோட்டால 127 அல்லது 128 சீட் நம்மகிட்டே இருக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்குறப்போ டோட்டலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்ட்ரைட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சம்பளம் கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஹேண்டில் பண்ணக்கூடிய மொத்த கல்லூரிகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 இந்த வருடம் 34 அதிகரித்திருக்கிறது. இதில் டோட்டல் சீட்ஸ் இந்த 34 கல்லூரிகளில் டோட்டல் சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4950. இதில் ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் 767 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. அது போக 4183 சீட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழக மாணவர்களுக்காக கொடுக்க போகிறாங்க இந்த வருஷம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் வந்து 35% வந்து இன்க்ரீஸ் இன்டேக்காக இருக்குது. அதனால் கட்டாயமாக மாணவர்களுக்கு சென்ற வருடம் எவ்வளோ கட் ஆஃபில் வந்து நம்ம தமிழக மாணவர்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சிருக்குதோ அதை விட கட்டாயமாக 10 கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா தான் பார்க்கப்படுது. ஸோ மாணவர்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து உட்காந்து இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கட்டாயமாக அதிகமாகிருக்கு. அதனால் மாணவர்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்தை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட ஒரு அட்வைஸாக இருக்குது. இந்த 34 கல்லூரிகளை தவிர்த்து இன்னொரு 3 கல்லூரிகள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக்கிங் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு அந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 2 கல்லூரிகளை எடுத்துட்டு 3வது கல்லூரி ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகள் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய 34 கல்லூரிகள் இல்லாமல் அடுத்த 3 கல்லூரிகளும் கவர்மெண்ட் கண்காணிப்பில் உள்ள கல்லூரிகளாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த 3 கல்லூரிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ். ஆனால் இந்த கல்லூரிக்கு சீட்ஸ் எவ்வளோ சீட்ஸ் இருந்தாலும் இது கவர்மெண்ட் ஃபீஸில் வராது. இது வந்து பிரைவேட் எவ்வளோ வாங்குறாங்களோ கவர்மெண்ட் கோட்டாக்கு அந்த ஃபீஸே இதுக்கு வரும். பட் இதை கண்காணிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தான் கண்காணிப்பாங்க. ஸோ இதில் 100 சீட்ஸ் இருக்குது, 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். ஏசிடி இஸ் த கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறதுனால 85 சீட்ஸ் வந்து நம்மளோட ஸ்டேட் கோட்டாவில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜமுத்தையா மெடிக்கல் காலேஜ் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கல்லூரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 23 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போக ரிமைனிங் இருக்கிற 127 சீட்ஸ் வந்து நம்மளோட ஸ்டேட் கோட்டாவில் இருக்கும். இதுக்கும் அந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பிரைவேட் காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமோ அதுக்கான ஃபீஸ் தான் நீங்கள் பே பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இஎஸ்ஐ அண்டர்லேயே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ கல்லூரி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபுல்லாக அதை அட்மினிஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியில் 100 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 35 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். 65 சீட்ஸ் தான் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவில் வரும். அந்த 35ங்கிறது ஆல்ரெடி கோயம்புத்தூர் காலேஜுக்கு சொன்ன மாதிரி தான். 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா ஜென்ரலாக போயிடும். 20 சீட்ஸ் வந்து ஒன்லி ரிசர்வ்ட் ஃபார் இஎஸ்ஐ ஃபேமிலிஸ். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் அட்மினிஸ்டர்டு இருக்கக்கூடிய மொத்தம் 37 கவர்மெண்ட் காலேஜஸில் டோட்டல் சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5300 சீட்ஸ். இதில் ஆல் இண்டியா கோட்டா அந்த இஎஸ்ஐ கோட்டா அதெல்லாம் போக எத்தனை சீட்ஸ் வந்து உள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4460 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாவில் இருக்கும். ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் 840 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது தமிழ்நாடு தான் அதிக மெடிக்கல் சீட்ஸை கொண்ட மாநிலமாக உருவெடுத்திருக்கிறது. அதிகம்னால் மிக அதிகமாக மெடிக்கல் சீட்ஸ் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உருவெடுத்திருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 கல்லூரிகள் வந்து இருக்கிறது. 2100 சீட்ஸ் இதில் அவைலபிள் இருக்குது. இந்த வருஷம் ஒரு நியூ பிரைவேட் காலேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் 9 டிபிடிபி யூனிவர்சிட்டிஸில் 1800 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 9200 சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஐ அட்வைஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் டு ப்ரிப்பேர் ஸ்டில் மோர் வெல் so that you will get any one seat in any one of the government colleges in Tamil Nadu. So hope this video would be highly useful for you. Let us meet with another one highly information video. Until then, it's bye from Ashwin.